ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினமலர் குறுக்கெழுத்து பொதி 21 ஜனவரி 2023 சனிக்கிழமைக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1, இடமிருந்து வளம் நவரசங்களில் 1 என்னன்னு பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் வந்து 5 எழுத்து. இதில் வந்து முதல் எழுத்து நம்பம்மா. இதில் வந்து 2 இது வருது. 1 அபிநயம், நவரசங்களில் 1 அபிநயம்னு குறிப்பிடலாம். இன்னொன்று அற்புதம், 2 வார்த்தைகள் இதில் வருது. அபிநயம் அபிநயம். இன்னொன்று அற்புதம் அற்புதம். ஓகே, 2 வார்த்தைகள் இதுக்கு பொருந்தது, அபிநயம் மற்றும் அற்புதம். ஓகே, அடுத்து குவஸ்டின் நம்பர் 2, கடவுளுக்கே கடன் கொடுத்தவர் யாருன்னு பார்க்கலாமா? குவஸ்டின் நம்பர் 2, இடமிருந்து வளம், மொத்தம் 4 எழுத்து ஆன்சர். கடவுளுக்கே கடன் கொடுத்தவர் யார்? குபேரன். குபேரன். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவஸ்டின் நம்பர் 3, எந்த வேலையும் டேஸ் இங்கல் இல்லாது நடக்க கடவுளை துதித்து துவங்குவர். எந்த வேலையும் என்ன இல்லாத துவங்குவர்? குவஸ்டின் நம்பர் 3, எந்த வேலையும் தடங்கள் இல்லாது கடவுளை துதித்து வழிபடுவர். தடங்கள் இங்கு கா இல்ல வந்து அதில் வந்துருச்சு. ஓகே, என்னுடைய இது முடிஞ்சு. அடுத்து குவஸ்டின் நம்பர் 8, உங்கள் வரவு டேஸ் ஆகுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. குவஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை எழுத்து ஆன்சரு? 3, 2, 5. உங்கள் வரவு நல் வரவு ஆகுக. நல் வரவு நா இல் வ ர உ நல் வரவு ஆகுக. ஓகே, முடிஞ்சு. அடுத்து குவஸ்டின் நம்பர் 13, முடி இடமிருந்து வளம் எத்தனை எழுத்து? 2 எழுத்து. முடினா என்ன? முடிக்கு இன்னொரு வார்த்தை வந்து சிகை, சிகை. இது முடிஞ்சு. அடுத்து பார்க்கப்படுது குவஸ்டின் நம்பர் 14, கலை நுட்பத்தை குறிப்பிடும் சொல் என்னன்னு பார்க்கலாமா? குவஸ்டின் நம்பர் 14, கலை நுட்பத்தை குறிப்பிடும் சொல். 4 எழுத்து ஆன்சரு. நுண்கலை. நோ கலை, நுண்கலை. ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறோம்ல, நுண்கலை. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து குவஸ்டின் நம்பர் 19, தேசிய கொடியின் மூவர்ணத்தில் முதல் நிறம் என்னன்னு பார்க்கலாமா? குவஸ்டின் நம்பர் 19, இடமிருந்து வளம். தேசிய கொடியின் முதல் நிறம் என்ன? மூவர்ணத்தின் முதல் நிறம் வந்து காவி நிறம், கா வி. ஓகே, அடுத்து குவஸ்டின் நம்பர் 20, கடனை திரும்ப செலுத்த சக்தியற்ற நிலை. ஒருவர் கடன் வாங்கியிருக்காரு, அதை திரும்பி செலுத்த முடியலை அப்படின்னா அவருடைய நிலை என்னன்னு பார்க்கலாமா? குவஸ்டின் நம்பர் 20, 3 எழுத்து ஆன்சரு. என்னன்னு பார்த்தோம்னா திவாலடைதல் தான், கடனை திருப்ப செலுத்த முடியாத சக்தியற்ற நிலை. திவால். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து குவஸ்டின் நம்பர் 22, ஓய்வு பெற இருக்கும் டென்னிஸ் வீராங்கனை ஒருவர் யாருன்னு பார்க்கலாமா? இந்தியாவில் ஓய்வு பெறக்கூடிய டென்னிஸ் வீராங்கனை யார்? 3, 3, 3, 6 எழுத்து. யாருன்னு பார்த்தோம்னா சானியா மிர்சா. சா நீ யா மே இர் சா, சானியா மிர்சா. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து இடமிருந்து வளம் முடிஞ்சு. அடுத்து வளமிருந்து இடம். குவஸ்டின் நம்பர் 4, இறைப்பையின் தொடர்ச்சியாக உள்ள செரிமான உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? 3 எழுத்து ஆன்சரு. குவஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? குடல். கு ட இல். ஓகே, அடுத்து குவஸ்டின் நம்பர் 6, நேற்றும் இல்லை நாளையும் இல்லை டேஸ்ன்னு கொடுத்து டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்து தமிழ்னு கொடுத்துருக்காங்க. டுடேங்கிறது ஆங்கிலம், தமிழில் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. குவஸ்டின் நம்பர் 6, வளம் இருந்த இடம். டுடே என்றால் இன்று, தமிழில் ஈ
இன்று இன்று ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12 குதிரைக்கு லாயம் என்றால் மாட்டுக்கு என்னன்னு பார்க்கலாமா குதிரையை கட்டி வைக்கக்கூடிய இடம் லாயம்னு சொல்கிறாங்க அப்போ மாட்டுக்கு க்வெஸ்சன் நம்பர் 12 நாலு எழுத்து மாட்டுக்கு வந்து தொழுவோம் மாட்டு தொழுவோம் வாங்கல்ல தோ லு வா மாட்டு தொழுவோம் ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 17 முற்றும் துறந்தவர் யார் க்வெஸ்சன் நம்பர் 17 முற்றும் துறந்தவர் வந்து முனிவர் தான் க்வெஸ்சன் நம்பர் 17 இடமிருந்து முனிவர் நாலு எழுத்து கரெக்டாக வந்துருச்சு மு நீ வ முனிவர் க்வெஸ்சன் நம்பர் 17 முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 18 காலையில் டேஸ் மூட்டமாக இருந்ததால் சாலையில் வாகனங்கள் தடுமாற்றமாக சென்றன க்வெஸ்சன் நம்பர் 18 காலையில் பனி மூட்டமாக இருந்ததால் வாகனங்கள் செல்வது மிகவும் சிரமமாக இருந்துள்ளன ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 24 தன்னடக்கம் வளமிருந்த இடம் க்வெஸ்சன் நம்பர் 24 என்னது தன்னடக்கம் என்பது பணிவு மூணு வார்த்தை ப நீ பணிவு ஓகே இது முடிஞ்சு அடுத்து மேலிருந்து கீழ் பார்க்க போகிறோம் க்வெஸ்சன் நம்பர் 1 ஜல்லிக்கட்டு என்றால் நினைவுக்கு வரும் ஒரு ஊர் என்னான்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன ஊர் ஆ இங்கே நான் இங்கே எது இருக்கு எல்லோருக்கும் தெரிந்தது தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆ ல இங் த ந இல் லூர் அலங்கா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 2 பெண்கள் நெற்றியில் இருக்கும் மங்கள சின்னம் என்னென்னு பார்க்கலாமா க்வெஸ்சன் நம்பர் 2 மேலிருந்து கீழ் பெண்களின் நெற்றியில் இருக்கும் மங்களகரமான சின்னம் வந்து குங்குமம் கு இங் கு ம குங்குமம் ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 7 சிரிப்பு சிரிப்புக்கு எதிர் சொல்லி என்னென்னு பார்க்கலாமா இங்கே வந்து லு அப்புறம் அங்கே கை இருக்குது சிரிப்புக்கு எதிர் சொல் வந்து அழுகை தான் அழுகை ஓகே இது முடிஞ்சு அடுத்து பார்க்க போகிற க்வெஸ்சன் நம்பர் 11 மிருகங்களின் டேஸ் பிடம் காடு க்வெஸ்சன் நம்பர் 11 மேலிருந்து கீழ் மிருகங்களின் வசிப்பிடம் காடு முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 14 டேஸ் புல் மேயாதே க்வெஸ்சன் நம்பர் 14 என்னென்னு பார்க்கலாமா நுனி நுனி புல் மேயாதே ஓகே இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 16 ஒரு வகை மரம் என்னென்னு பார்க்கலாமா க்வெஸ்சன் நம்பர் 16 ஒரு வகை மரம் வா இருக்குது இங்கே நீ இருக்குது இன்னொரு வார்த்தை இன்ன வன்னி வன்னி என்பது ஒரு வகை மரம் ஓகே அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 18 பத்திர டேஸ் சிக்கலின்றி நடக்க நடவடிக்கை க்வெஸ்சன் நம்பர் 18 எங்கே இருக்குது பத்திர பதிவு சிக்கலின்றி நடக்க நடவடிக்கை இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 19 சாலை பயணம் செய்ய உதவும் என்னது மகிழுந்துன்னு கொடுத்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க மகிழுந்து அப்படிங்கன்னா கா பேருந்துன்னு வரலாம் பஸ்ஸு மகிழுந்து அப்படின்னா பஸ்ஸுன்னு வரலாம் என்ன க்வெஸ்சன் நம்பர் 19 இதில் வந்து ரெண்டு வார்த்தைன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இங்கே காவின்னு பொருந்திருக்கு இதில் வந்து மேலிருந்து கீழ் வந்து கார் சாலை பயணம் செய்ய உதவும் மகிழுந்து வந்து கார் மேலிருந்து கீழ் இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 21 வசந்த மாளிகை நாயகி யாருன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஸ்டீன் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆருடைய திரைப்படம் இது வசந்த மாளிகையின் நாயகி க்வெஸ்சன் நம்பர் 21 வாணி ஸ்டீ இவங்க ஒரு தெலுங்கு நடிகை ஓகே அடுத்து க்வெஸ்சன் நம்பர் மேலிருந்து கீழ் முடிஞ்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது கீழிருந்து மேல் க்வெஸ்சன் நம்பர் 3 டேஸ் வேண்டிய கடன் தொகைக்காக வீட்டை ஜப்தி செய்தான் க்வெஸ்சன் நம்பர் 3 எனது க்வெஸ்சன் நம்பர் 3 கீழிருந்து மேல் கடன் சரி அப்புறம் பார்க்கலாம் அடுத்து க்வெஸ்சன் நம்பர்
இது வந்து தர வேண்டிய கடனுக்காக வீட்டை ஜப்தி செய்தனர். ஓகே, இது அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 5. இது வாங்கினால் வட்டி கட்ட வேண்டும். க்வெஸ்சன் நம்பர் 5 கீழிருந்து மேல். க்வெஸ்சன் நம்பர் 5 எங்கிறது கடன், கடன் வாங்கினால் வட்டி கட்ட வேண்டும். இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 9 ஏழ்மை. க்வெஸ்சன் நம்பர் 9 ஏழ்மை. வறு, இன்னொரு வார்த்தை மை, வறுமை. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 10. கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடைய ஆங்கில சொல் 1 என்னென்னு பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 10 கீழிருந்து மேல் ரன். கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடைய சொல் ஆங்கில வார்த்தை ரன். ஓகே, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 15. தினமலர் நாளிதழ் ரியல் எஸ்டேட் பற்றிய தகவல்களை தரும் பகுதி என்னென்னு பார்க்கலாமா? கீழிருந்து மேல் ரியல் எஸ்டேட் பற்றிய பகுதியை தரக்கூடிய தினமலர் நாளிதழின் பகுதி வந்து கனவு இல்லம். க ந உ இல் ல இம், கனவு இல்லம். இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 17. தலையில்லா டேஸ் டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 17 பதினேழு எங்கே இருக்குது? க்வெஸ்சன் நம்பர் 17 தலையில்லா முண்டம். ஓகே, இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 23. திருடன் கையில் இது கொடுத்தது மாதிரி. க்வெஸ்சன் நம்பர் 23 கீழிருந்து மேல் திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரி. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 24. பாட்டு என்றால் அதில் ராகம் தாளம் மட்டுமல்ல இதுவும் வரும், என்னது? பாட்டு என்றால் என்னான இருக்கும்? பல்லுன் இருக்கு, பல்லவி. பல்லவி பா இல் ல வி, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாட்டை உருவாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.